ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை தொழில்நுட்பம்ன்ற தலைப்பில் விரிவானம் கொடுத்துருக்காங்க விரிவானம்ன்றது துணைப்பாடம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நுழையும் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது மண் அறிவியலோட வளர்ச்சி மனிதனோட அறிவை விரிவாக்குகிறது ஐயங்களை நீக்குகிறது தன்னோட சந்தேகத்தெல்லாம் இந்த அறிவியல் வளர்ச்சி நீக்குகிறது பழைய தவறான புரிதல்களை நீக்குகிற நீக்குகிறது இந்த மூடநம்பிக்கை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அந்த தவறான புரிதல்களை நீக்குகிறது எண்ணங்களை மாற்றுகிறது நம்மளோட எண்ணங்களை மாற்றுகிறது இது வந்து சயின்ஸ் தான் இது வந்து அவங்க வந்து ஒரு மூடநம்பிக்கை அப்படின்ற அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றுகிறது அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது பழங்காலத்தில் வந்து அறிவியலால் ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அது இப்போ இப்போ வந்து அதை மறுத்துட்டு அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி மறுக்கிறதும் இப்ப நேர்கிறது மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையில் அறிவியல் இயங்கிறது அது வந்து பழைய காலத்தில் அப்படி இருந்தது இப்போ வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு புதிய தடங்களை பதித்து புதிய பாதையில் அறிவியல் இயங்குகிறது இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை இயற்கையோட மர்ம முடிச்சுகளை ஏன் வந்தது எப்படி வந்தது இந்த மரம் எப்படி வந்துச்சு இந்த செடி எப்படி வந்து வந்தது இந்த கல் வந்தது அப்படின்னு அந்த இயற்கையோட மர்ம அறிவியல் அறிவியல் தான் சிந்தனை போற்றுதற்குரியதாக இருக்கிறது அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியல் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை அந்த எப்படி இந்த அறிவியலை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அவரோட பேர் வந்து ஸ்ரீபன் ஹாக்கிங் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர் அவரை பற்றினது தான் இந்த பாடச்சுருக்கம் ஒரு சுற்றுலாவுக்கு போகிறப்ப அந்த கோல பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் அவரோட படத்தை காட்டி அவரோட அவரோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்கிறாங்க அதை தான் இந்த சுருக்கமாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடச்சுருக்கத்தை நான் அப்படியே சொல்கிற கதையாக கேட்டுக்கோங்க அவ்வளோ தான் அவரை பற்றினது தான் வேறு எதுவுமே கிடையாது ஸ்டீபன் ஹாக்கிங்கிற ஒரு அறிவியல் அறிஞரோட வாழ்க்கையும் அவரது கண்டுபிடிப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வேதனைகளை சாதனைகளாக மாற்றிய ஸ்டீபன் ஹாக்கிங் தன்னோட வேதனை எல்லாம் சாதனையாக மாற்றிய ஸ்டீபன் ஹாக்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தனது இருபத்தி ஒன்றாவது வயதில் ஸ்டீபன் ஹாக்கிங்கிற்கு பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டார் தன்னோட இருபத்தி ஓராவது வயசுலேயே அவருக்கு பக்கவாத நோய் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இன்னும் சில மாதங்கள் தான் அவர் உயிரோடு இருப்பார்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த மருத்துவ உலகமே வியந்து போற்றும் அளவிற்கு அவர் எக்ஸாயத்தனு வருஷம் உயிரோடு இருந்தாராம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து காட்டினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்த மூச்சுக்குழல் தடங்களால் பேசும் திறனையும் இழந்தார் அவரோட மூச்சு திறனோட தடங்களால் மூச்சு விட முடியாத இருக்கிறதுனால அவரோட பேசும் திறனையும் இழந்தார் தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக உடல் உறுப்பு அனைத்துமே செயலிழந்து விட்ட நிலையிலும் இந்த கன்னத்தில் இருக்கிற இந்த தசை அந்த தசை மூலமாக கணினி அந்த கம்ப்யூட்டரில் தட்டச்சு பண்ணி அதை அந்த ஒவ்வொரு பட்டனாக அமுக்கி அவர் சொல்ல விரும்பின கருத்தை என்ன அந்த கணியில தட்டச்சு செய்து காட்டி வெளி வெளிக்காட்டினாராம் அவரின் ஆய்வுக்கு துணையா வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு கணினி தான் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கருந்துளைன்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க கருந்துளைனா என்னன்னா நமது பால்வீதியில கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அந்த அவற்றுள் சூரியனும் ஒன்னு ஓகேவா அந்த ஒரு விண்மீன் ஆயுள் கால முடிவில் அந்த அதாவது அந்த ஒரு ஒரு விண்மீனோட ஆயுள் காலம் இவ்வளோ தான் இந்த விண்மீன் இருக்கும் அந்த ஆயுள் காலோட முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடும் அந்த உள்நோக்கி கூடும்போது அந்த விண்மீன் சுருங்க தொடங்கிடுமா அவ்வாறு சுருங்கும் போது ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே ஈர்ப்பு விசைகள் அது உயர்ந்து கொண்டே அளவு மிகுந்து விடுமா அது உயர்ந்து கொண்டே சென்று அந்த அளவு மிகுந்து விடுமா இந்த சுருங்கிய விண்மீனோட ஈர்ப்பு எல்லைக்குள்ள தான் ஈர்ப்பு எல்லைக்குள்ளே செல்கிற எதுவும் எந்த ஒளி கூட தட் தட தப்ப முடியாதான் உள்ளே ஈர்க்கப்படும் அந்த பக்கத்தில் அந்த சுருங்கி இருக்குல்ல அது கிட்ட கிட்ட போகும்போது அது உள்ளே நல்லா ஈர்க்கப்படுமா இவ்வாறு உள் சென்ற யாவும் வெளிவர முடியாத காரணத்தால் தான் இந்த கருந்துளை இதை வந்து கருந்துளைனே கூறலாம் அப்படின்னு ஜான் வீலர் அப்படின்ற ஒரு அமெரிக்க அறிவியலார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் சொன்னார் இந்த கருந்துளைன்ற சொல்லையும் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டவர் வந்து அந்த ஜான் லீலர் தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து அவர் அந்த கருந்துளை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்கிறார் அப்படி மேற்கொள்ளும் போது அந்த கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பி வெளியே வர முடியாது அந்த கருந்துளையில் செல்லும் எந்த ஒரு பொருளும் அதுகிட்டேருந்து தப்பி வெளியில வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த கருந்துளை உண்மையில் கருப்பாகவே இருக்காது அது எப்படியும் கரு நீங்கள் கருந்துளைனா கருப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க அது கருப்பாகவே இருக்காது அந்த கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுமா கதிர்வீச்சும் அணு அணு துகள்களும் கசிய தொடங்கி அது கடைசியில் என்ன பண்ணிடுமா வெடித்து மறைஞ்சிடுமா அந்த கருந்துளை இந்த வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் இந்த முடி வந்து ஹா இந்த இதை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு வந்து ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னே இது யார் கண்டுபிடிச்சதுனால ஹாக்கிங் கண்டுபிடிச்சதுனால இந்த அந்த கருந்துளை ஆய்வு முடிவுக்கு ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு அழைக்கப்படுகிறதா பழைய காலத்துலலாம் இந்த அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் அப்படின்னு கருதப்பட்டுச்சான் ஆனால் இப்போ ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருக்கார் அதை ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு அந்த முடிவை அவரோட பேர்லேயே எடுத்து கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் அறிவியல் முன்னோடிகள் யார் யாருன்னா ஐன்ஸ்டைன் நியூட்டன் முதலானோர் தான் ஹாக்கிங்கோட முன்னோடியா கருதப்படுகின்றன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில லூகாசியன் பேராசிரியர் லூகாசியன் பேராசிரியர்ன்ற மதிப்பு மிகுந்த பதவியை யார் வந்து நியூட்டன் வந்து வகித்து வந்தாராம் அதே பதவியை தான் ஸ்டீபன் ஹாக்கிங்கும் வதித்தார் நியூட்டன் எந்த வேலை பார்த்தாரோ அதே வேலை பதவின்னா வேலை அதே தான் இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்கும் வகித்தார் அப்புறம் அந்த ஐன்சனோட ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடு மூலம் இந்த சொல்லுவாங்களா அப்படி கூறினாராம் அவர் காலத்தில் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்படைகள் இருப்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது அவர் காலத்துல யாரு ஐன்சின் காலத்துல இதை ஏத்துக்கல அவருக்கு அப்புறம் நூறு வருஷம் தான் இதை ஏற்றுக்கிட்டாங்களாம் ஆனா இந்த ஸ்டீவன் ஹாக்கிங் ஐன்சனை போல கோட்பாடுகளாக வெளியிடாம இந்த என்ன நமக்கு ஒண்ணுமே புரியாததுனால வெளியிடாம விண்மீன்களோட இயக்கத்தோட விட்டு இயக்கிய விளக்கிய விளக்குனதுனால உலகம் வந்து கருந்துளை கோட்பாடை எழு எளிதில் புரிந்து கொண்டாங்க தான் ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்றாங்க பேரண்ட பெருவெடிப்பு சொல்லுவாங்க பேரண்ட பெருவெடிப்பு அப்படின்னு என்னன்னா இந்த பேரண்ட பெருவெடிப்புன்னு அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்கோட ஆய்வுகள் தான் இந்த பேரண்ட பெருவெடுப்புனால் உருவானது சான்றுகள் வந்து கணிதவியல் அடிப்படையில் விளக்க விளக்கினாராம் அது பேர் பிக்பேங் தேரின்னு சொல்லுவாங்களே அதுதான் அது கணிதவியல் அடிப்படையில் விளக்கினாராம் இந்த புவியின் படைப்பில் கடவுள் போல ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் கடவுள்னு ஒருத்தர் பின்னணியில் இருக்கு இருந்து தான் இயக்குறாரு அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் கிடையாது பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்ட வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட தலைவிதியை வாழ்க்கை தலைவிதியை வந்து வாழ்க்கை தீர்மானிக்கிறது என நம்புவோர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருது விதி தான் தீர்மானிக்குது என்றால் இப்போ விதி தான் தீர்மானிக்குதுன்னு சொல்கிறோம் ஒருத்தரோட வாழ்க்கையை அப்போ ஏன் நம்ம விதி தீர்மானிக்கும் போது நம்ம நேராக போக வேண்டியது சாலையை கிடக்கிறப்ப ஏன் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஸ்டீபன் ஹாக்கிங் அது இல்லாமல் அவரோட அவர் பெற்ற விருதுகள் பற்றி கொடுத்துருக்காங்க அவர் பெற்ற விருதுகள் என்னென்னா அமெரிக்காவில் உயரிய விருதான அதிபர் விருது ஓகேவா அரிபன் விருது பெற்றிருக்காரு அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது பெற்றிருக்காரு அப்புறம் உல்ஃப் விருது பெற்றிருக்காரு அப்புறம் காப்ளி பதக்கம் அடிப்படையில் இயல்பியல் பரிசு பெற்றிருக்காரு அடிப்படை இயற்பியல் பரிசுன்னு ஒன்று பெற்றிருக்காரு அறிவர் பெற்ற பட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் சீபன் ஹாக் எழுதின புக்கு வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறுன்னு ஒரு புக்கு நாற்பது மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க இந்த புக்கை எத்தனை மொழியில் நாற்பது மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த புக்கு வந்து ஒரு கோடிக்கு மேலே அது விற்பனை ஆகியிருக்கலாம் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ புக்கு வந்து அது அதில் என்னென்ன இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த இந்த இந்த நூலில் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவற்றை பற்றிய உண்மையை தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த புக்கு தான் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஒரு கோடிக்கும் மேல விற்பனை ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த சீவன் ஆகிங் எப்போ எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்னா அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி தொடக்க விழா நாயகர் அப்படின்ற ஒரு சிறப்பை பெற்றார் அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறை பெருவெடுப்பு கோட்பாடுன்னு ரெண்டு தொலைக்காட்சி தொடர்கள் வந்து இவர் பங்கேற்றாராம் அதுவும் அந்த தருணத்திலேயும் அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாராம் அப்புறம் தன்னோட அறுவத் அறுபதாவது பிறந்தநாள் எப்படி கொண்டாடினாருன்னா இந்த சூடான காற்று நிரம்பிய பலூனில் வந்து வானில் வானில் பறந்தபடியே கொண்டாடினாராம் அப்ப அந்த அறுபதாவது பிறந்தநாள்லாம் அவருக்கு ரொம்ப எப்படி இருந்துதான் சந்தோஷமான தருணமாக இருந்துதான் அது மட்டும் இல்லாமல் போயிங் எழுநூற்றி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசைய பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தாராம் அந்த பூஜ்ய அந்த பயணத்தை மேற்கொள்ளும்போது எடையற்ற தன்மையை உணர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் கலீலியோ ஐன்ஸ்டைன் இவங்க மூணு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா இந்த கலீலியோட நினைவு நாள் நினைவு நாள்னா அவரோட இறந்த நாளில் தான் ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து பிறந்தாராம் கலீலியோட நினைவு நாளில் பிறந்தார் ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்சனோட பிறந்த நாளில் மறைந்தாராம் ஐன்சனோட பிறந்த நாளில் தான் அவர் இறந்தார் இந்த இந்த மூன்று அறிவியலர்களும் காலத்திற்கு இந்த பேரண்டத்தை பற்றிய புரிதலை பல மடங்கு வளர்த்தார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இந்த துணைப்பாடத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸ்டீபன் ஹாக்கிங் பற்றிய கருத்துக்கள் ஓகேவா இதுதான் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இலக்கணம் நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்